ஓம் விநாயக பெருமகனை போற்றி 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 ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றி காண இருக்கின்றோம் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு உரிய பிரம்ம முகூர்த்த நேரமாகும் மனிதர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்தாலே அளப்பரிய பலன்களை பெற முடியும் அப்படி இருக்கையில் தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்த நேரம் தான் இந்த முப்பது நாட்களும் மார்கழியில் வருகின்ற இந்த முப்பது நாட்களுமே தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரா நேரமாகும் அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து அதிகாலை பொழுது விடியற்காலை அதிகாலை பொழுதாகும் தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்த நேரமாகும் அதனால்தான் அனைத்து ஆலயங்களிலும் இந்த மார்கழி மாதத்து முப்பது நாட்களும் அதிகாலையில் தெய்வ வழிபாடு நடைபெறும் அனைத்து ஆலயங்களிலுமே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாசுரங்கள் அனைத்து ஆலயங்களிலும் மோதப்படுகின்றன இந்த மார்கழியில் வருகின்ற முப்பது நாட்களையும் நாம் அதிகாலையில் எழுந்து நீராடி அழகாக வாசலில் கோலமிட்டு தூபதி பாராதனையுடன் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எவ்வாறு திருப்பதி சென்று தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் திருப்பமும் வெற்றியும் நிச்சயமோ அதுபோல ஒருவருக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை தரக்கூடிய வழிபாடுதான் இந்த மார்கழியில் வருகின்ற முப்பது நாட்களும் வழிபடுகின்ற வழிபாடாகும் எப்படி நினைத்தாலே திருவண்ணாமலை என்பது முக்தியை கொடுக்கின்றதோ அப்படி இந்த முப்பது நாட்களும் அதிகாலை வழிபாடு இறைவனை அதிகாலையில் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியை காணலாம் மிகவும் உயர்ந்த பதவிகளையும் மிகவும் உயர்ந்த நிலையையும் அடையலாம் அப்படி ஒரு புண்ணியம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இந்த மார்கழியில் வரும் முப்பது நாட்களும் அதனால் இறையடியார்கள் அனைவரும் இந்த மார்கழியில் வரும் முப்பது நாட்களிலும் இறை வழிபாடு அதிகாலை இறை வழிபாடு அந்த பிரம்ம முகூர்த்த இறை வழிபாடு செய்து வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று சகலவிதமான ஐஸ்வர்யங்களுடன் வளமுடன் வாழ அடியேன் விரும்புகின்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக குறிப்புகளுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்